தமிழ் சினிமா ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சு, 2024ல் ஒரு நல்ல படம் கூட தமிழ்ல இருந்து வரல, அப்படிலாம் கதறிட்டு இருந்தவங்களுக்கு தமிழ் சினிமானா என்னன்னு காட்டுற மாதிரி ஒரு தரமான படத்தை குரங்கு பொம்மை டைரக்டர் நித்திரன் கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவை மட்டும் இல்ல, விஜய் சேதுபதியுமே ஒரு 2-3 வருஷம் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வில்லனா மட்டும் தான் நடிக்கிறாரு, ஹீரோவா நடிச்சா அந்த அளவுக்கு ஓட மாட்டேங்குது அப்படின்னு அவருக்கு எகேன்ஸ்டா வந்த ட்ரோல்ஸுக்கும் இந்த படத்து மூலியமா பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. 50வது படம்னா நிறைய கலெக்ஷன் அடிக்கிற மாதிரி கமர்ஷியல் படங்களை தான் மோஸ்ட்லி எல்லா ஆக்டர்ஸும் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா விஜய் சேதுபதி ஒரு பக்காவான கிளாஸ் படத்தை எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயமே அவரோட ஆக்டிங் தான். இதுக்கு முன்னாடி சூப்பர் டிலக்ஸ்ல நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு கண்டிப்பா அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்க சான்ஸ் இருக்கு, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே போற வரவெல்லாம் போட்டு விஜய் சேதுபதி அடிச்சுட்டு இருப்பான். அடிக்கிறவங்க மேலாம் நம்ம கண்ணு போகாது, அடி வாங்குற விஜய் சேதுபதி மேலதான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு சீன்ல கூட அவர் ஸ்கிரீன்ல சும்மா நிக்க மாட்டாரு. படம் ஃபுல்லாவே ஒரு 40 வயசு ஆளு எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி நடிச்சு அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. என்னடா அடி வாங்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல்ல ஒரு முரட்டு ஃபைட் சீன் வரும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஸ்டன்ஸ் இந்த படத்துல நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. விஜய் சேதுபதி ஆக்ஷன்ல மாஸ் பண்ணிருப்பாரு. ஒரு 3 ஃபைட் தான் இருக்கும், 3 ஃபைட்லயுமே ஸ்டன்ட் டீமோட ஒர்க் வேற லெவலா இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப யதார்த்தமாவும் இருக்கும், அதே சமயத்துல வெறித்தனமாவும் எடுத்திருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே த்ரில்லராக போகிறதால மியூசிக் தான் அதிகமாக தேவைப்படுது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அஜினேஷ் பிஜிஎம்க்கு மட்டும்தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வர எல்லா பிஜிஎம்மே தாறுமாறாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய நான் லீனியர் சீன்ஸ்லாம் வச்சு நம்மளை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணும்போது ஒவ்வொரு ட்விஸ்ட்டுக்குமே கதை அடுத்த லெவலுக்கு சூடு பிடிச்சி போயிட்டே இருக்கும். அதுலேயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு இந்த படத்தை வேர்ல்டு கிளாஸ்க்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் படத்தோட கேஸ்டிங், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கரெக்ட் நடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதிக்கு அடுத்து அதிக கிளாப்ஸ் அண்ட் விசில்ஸ் வந்தது நட்டி நடராஜுக்கு தான். ஒரு சீன்ல மொத்த தியேட்டரையும் கதற விட்டாரு. இவனுங்க ஆளு பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கிறானுங்க, உள்ள பூந்து நோன்னா பெருசா எதுவும் சிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சிங்கம்புலி இது வரைக்கும் அவர் பண்ணாத கேரக்டர் இந்த படத்துல பண்ணியிருக்காரு, அவருக்குமே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் பாய்ஸ் படத்துல நடிச்சிருந்த மணிகண்டனுக்கு இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும். அவரை பாய்ஸ் படத்திலே டம்மியா தான் காமிச்சிருப்பாங்க, ஆனா இந்த படத்துல அவருக்கு ஒரு மாசான ரோல் கொடுத்திருக்காங்க. சினிமால சான்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஹாய், நான் தான் ஜித்து, இங்க பாத்தீங்களா பிளேயரியா, நான் போய் விளையாட போறேன். பட் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூவா இருக்கும். மகாராஜா வெறும் த்ரில்லர் படம் மட்டும் இல்ல, காமெடி சென்டிமெண்ட் ஆக்ஷன் எல்லாமே இருக்க ஒரு ஃபுல் பேக்கேஜான படம். ஒரு சீன் கூட தேவையில்லாத சீன்ஸ் மாதிரி இருக்காது, எல்லாமே கதைக்கு தேவையான சீன்ஸா தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் டைரக்டர் நித்திலனோட 2வது படம் இது. 6 வருஷமா இந்த ஒரு ஸ்கிரிப்டை நம்பி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்தோட வெயிட்டுக்கு ஒரு ஒர்த்தான ரிசல்ட் தான் கொடுத்திருக்காரு. படத்துல எந்த மிஸ்டேக்குமே இல்லாம ஸ்கிரீன் பிளேல ஒரு சின்ன லேக் கூட இல்லாம எடுத்திருக்காரு. உண்மையிலேயே நித்திலன் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஜெம் டைரக்டர்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப டச்சிங்கா இந்த ஷார்ட் கிளைமேக்ஸ் ஷாட் தான். குரங்கு பொம்மை கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட் இருக்கும், வில்லனை கொல்லாம அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மகாராஜா கிளைமேக்ஸ்லயும் ஒரு ஷாட் இருக்கும், ஒரு கால் தடத்துல வில்லனோட ரத்தம் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பெஸ்ட் ஷாட்னு அந்த ஷாட் சொல்லலாம். எல்லா இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் அதிகமா ரிலீஸ் பண்றது கொரியன் இண்டஸ்ட்ரி தான். அந்த இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் பிலிம்ஸ்ல ஓல்டு பாய்னு ஒரு படத்தையும் சொல்லுவாங்க. எப்படி கொரியன்ல ஓல்டு பாயோ அந்த மாதிரி தமிழ்ல மகாராஜாவை சொல்லலாம். நான் போன வருஷத்துல இருந்தே இந்த படத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், மகாராஜா கண்டிப்பா 2024ல் பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு. இந்த வருஷத்தோட டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோல கூட நான் மகாராஜாவை வச்சிருந்தேன். கோட், வேட்டையன், கங்குவா, தங்கலான், இந்தியன் 2 மாதிரி பெரிய படங்கள் இருக்கிற லிஸ்ட்ல நான் அந்த படத்தையும் வச்சிருந்தேன். 2-3 பேர் கமெண்ட்ல கூட அப்ப கேட்டிருந்தாங்க, மகாராஜாக்கெல்லாம் அவ்வளவு ஹைப் இல்ல, யாரும் இந்த படத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணல ப்ரோ, அதை ஏன் ப்ரோ டாப் 10ல் வச்ச, அப்படிலாம் அப்ப கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்து மேல இருந்தது. சோ இப்போதைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிலிம்னு நான் மகாராஜாவை தான் சொல்லுவேன். படத்தை தளபதி விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி படத்தை எவ்வளோ ப்ரமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரமோட் பண்ணி விட்டுருக்காரு. அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லியோ தீம் மியூசிக்லாம் போட்டு படம் ஸ்டார்டிங்கில் ஆடியன்ஸை என்கேஜ் ஆக்கிட்டாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கு தெலுங்குல சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கேயுமே நல்லா ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு பேசின வீடியோஸ் எல்லாமே இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.
சோ அவருக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலுமே வேற லெவல் ஓபனிங் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் அவரோட கெரியர்ல இந்த படத்துக்கு தான் பெரிய ஓபனிங் கிடைச்சிருக்கு. சோ மகாராஜா மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் 100 கோடி பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஃபியூச்சர்ல வரும். அதே மாதிரி இது வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கூட வந்ததில்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமால ஒரு கிளாஸ் படம் 100 கோடி அடிக்கவும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவரோட ஃபர்ஸ்ட் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்றதுக்கும் இந்த படத்து மூலமா சான்ஸ் இருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிலிம் மகாராஜா தான். இதை விட இன்னொரு நல்ல படம் இந்த வருஷம் வருமா அப்படிங்கறது டவுட் தான். பட் நிறைய கமர்ஷியல் படங்கள் வரும், ஆனா இந்த மாதிரி ஒரு கதையுள்ள படம் வருமா அப்படிங்கறது டவுட் தான். மேபி தங்களானுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு 2024 இந்தியன் சினிமாலே பெஸ்ட் பிலிம்னு மகாராஜாவை சொல்லலாம். இந்த படத்துக்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் 5/5. அப்புறம் படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு படம் ரொம்ப வயலன்ஸா இருக்கு அப்படின்னு தியேட்டருக்கு போகாம இருந்துறாதீங்க. தேவையான இடத்துல ஒரு 2 சீன்ல தான் வயலன்ஸ் இருக்கும், அதுவும் மூஞ்சி சுழிக்கிற மாதிரிலாம் இருக்காது, டீசென்டா தான் எடுத்திருப்பாங்க. மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அலை அலையா போய் பார்க்கணும்னு நான் எல்லாருமே வேண்டிக்கிறேன். நன்றி.